நாம் ஒவ்வொருவரும் இந்த பரந்த பூவுலகின் ஓர் அங்கம். சற்றே சிந்தித்து பாருங்கள், நமது பிறப்பு முதல் இறுதி மூச்சு வரை ஏனைய உலகத்தவர் மட்டுமன்றி பல வகை உயிரினங்களும் பயிர் வகைகளும் பல்வேறு விதங்களில் நமக்கு பயன்பட்டு வருகின்றன. ஆகவே அவை அனைத்திற்கும் நாம் கடன்பட்டிருக்கின்றோம். இந்த சமுதாய கடனை எப்படி நாம் தீர்ப்பது? அதற்கு ஒரே வழி, அக்னிஹோத்திரம் செய்து நம்மால் மாசுபடுத்தப்பட்ட இந்த பூமியை நாமே சுத்திகரிப்பதாகும். பஞ்சபூதங்கள் என்பவை நீர், நெருப்பு, மண், காற்று, ஆகாயம் என்று நீங்கள் அறிவீர்கள். இவற்றில் நெருப்பை தவிர மற்றவற்றை மனிதனால் மாசுபடுத்த முடிகிறது. ஆகவே மாசுபடுத்தப்பட முடியாத நெருப்பை கொண்டு மாசுபடுத்தப்பட்ட நீர், மண், காற்று, ஆகாயம் இவற்றை தூய்மை செய்வதே அக்னிஹோத்திரம். அக்னிஹோத்திரம் என்பது தினமும் இருமுறை சூரிய உதய அஸ்தமனங்களின் போது எளிமையான இரண்டே இரண்டு சம்ஸ்கிருத மந்திரங்கள், அதாவது ஒலி அதிர்வுகளை உச்சரித்து நாம் செய்ய வேண்டிய வேள்வியாகும். இதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் நேரமோ மிகச்சில நிமிடங்கள்தான். அதற்காகும் செலவோ மிக மிக குறைவு. ஆனால் அதன் பலனோ அளப்பரிய ஒன்று. அக்னிஹோத்திரம் ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமாக சூரிய உதய அஸ்தமனங்களின் போது மட்டுமே செய்யப்பட வேண்டும். சற்றே நேரம் மாறுபட்டாலும் எதிர்பார்க்கும் பலன்கள் கிடைப்பதில்லை. இயற்கையின் தாள கதியே மாறுபாடே சூரிய உதய அஸ்தமனங்களாகும். சூரிய உதயத்தின் போது நெருப்பு கோளங்கள், ஒலி அலைகள், மின் அதிர்வுகள் போன்ற மிக நுட்பமான சக்திகள் சூரியனில் இருந்து வெளிப்பட்டு உலகம் முழுவதும் அருவி வெள்ளமென பரவி பாய்கின்றன. அப்போது அந்த ஒளி வெள்ள பாதை முழுவதும் சுத்திகரிக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆனால் சூரிய அஸ்தமனத்தின் போது ஒளி வெள்ள அதிர்வுகள் மறைகின்றன, நோய் கிருமிகள் பெருகுகின்றன, இயற்கை சூழலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்கின்றன, நம் சுவாசமும் மாறுபடுகிறது. சூரிய உதய அஸ்தமனங்களின் போது செய்யப்படும் அக்னிஹோத்திரம் ஆக்க சக்திகளை உலகில் பெருக்கி அழிவு சக்திகளை முற்றிலும் அழித்து மனித மனத்தையும் உடலையும் சுற்றுச்சூழலையும் தூய்மை செய்கிறது. சாதாரணமாக நமது இரண்டு நாசித்வாரங்களில் ஒன்றில் இருந்து மட்டுமே சுவாசம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ஆனால் அந்தி சந்தி வேளைகளின் போது இரு நாசித்வாரங்களிலும் முறையே இடைக்கலை, பிங்கலை என்று சொல்லப்படும் சூரிய சந்திர நாடிகள் இயங்கும். அப்போது நாம் அக்னிஹோத்திரம் செய்தோமேயானால் நுண்ணிய மேதாநாடி எனப்படும் சுழுமுனை நாடியும் சேர்ந்து இயங்க துவங்குகிறது. அதனால் மூளையில் ஆல்பா நிலை அதிகரித்து மனமும் உடலும் மிக விரைவில் புத்துணர்வு பெற்று அந்த புத்துணர்ச்சி நெடுநேரம் நீடிக்கிறது. குறித்த நேரத்தில் அக்னிஹோத்திரம் செய்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உண்மையை உணர்வீர்கள். இவ்வாறு நன்மை பயக்கும் அக்னிஹோத்திரத்தை செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவற்றில் முதன்மையானது ஏறக்குறைய தலைகீழ் அரை பிரமிட் வடிவத்தில் இருக்கும் தாமிர பாத்திரம். இதன் மேற்பகுதி 14.5 சென்டிமீட்டருக்கு 14.5 சென்டிமீட்டரும் கீழ்ப்பகுதி 5.5 சென்டிமீட்டருக்கு 5.5 சென்டிமீட்டரும் உயரம் 6.5 சென்டிமீட்டரும் கோணம் 51.2 டிகிரியும் உடையதாக இருக்க வேண்டும். நெருப்பு, மின்காந்த அலைகள், பிரபஞ்ச சக்தி இவற்றுடன் தாமிரத்திற்கு மிகவும் தொடர்புண்டு. தாமிரத்தின் மூலக்கூறுகள், அதாவது மாலிக்யூல்ஸ், பிரமிட் வடிவத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. கேடுகளை விளைவிக்கும் பாக்டீரியாக்களை முற்றிலும் அழிக்கும் சக்தி தாமிரத்திற்கு உண்டு. தண்ணீரை சேமித்து வைப்பதற்கு நம் முன்னோர்கள் முற்காலத்தில் தாமிர பாத்திரங்களையே பயன்படுத்தி வந்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எகிப்தில் உள்ள பிரமிடுகள் உலகத்தின் 7 அதிசயங்களில் ஒன்று என்பது உங்களுக்கு தெரியும். பிரமிடின் அமைப்பே அலாதியானது. உயிர்ப்பு சக்தியை தோற்றுவித்து சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. நெருப்பு என பொருள்படும் பிர் என்ற கிரேக்க சொல்லும் நடுவில் என்ற பொருள் கொண்ட அமிட் என்ற ஆங்கில சொல்லும் சேர்ந்து பிரமிட் என்றாயிற்று. வெளியில் வைத்தால் அழுகி கெட்டுப்போகக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நேரான பிரமிடிற்குள் வைக்கும் பொழுது பல காலம் அது கெடாமல் பாதுகாக்கப்படுகிறது. உயிர்ப்பு சக்தியை தன்னுள் குவித்து வைத்துக் கொள்ளும் பேராற்றல் நேரான பிரமிடிற்கு உண்டு. ஆனால் தலைகீழ் பிரமிடோ உயிர்ப்பு சக்தியை பன்மடங்காக பெருக்கி
சுற்றுப்புறத்திலும் வான்வெளியிலும் பரவச் செய்யும் தன்மை கொண்டது. ஆகவேதான் அக்னிஹோத்திரம் செய்ய பயன்படும் தாமிர பாத்திரம் தலைகீழ் அரை பிரமிட் வடிவத்தில் இருக்கிறது. அடுத்ததாக அக்னிஹோத்திரம் செய்ய தேவைப்படுவது பசுஞ்சாண விராட்டி. ஏனென்றால் பசுவின் சாணத்திற்கு மட்டுமே வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் உண்டு என்று ஆயுர்வேதம் சொல்கிறது. எனவேதான் வீடுகளின் வாயில்களையும் வெளிப்புற சுவர்களையும் தரையையும் பசுஞ்சாணத்தை கொண்டு மெழிய வந்தார்கள் நம் முன்னோர்கள். ஒவ்வொரு முறையும் அக்னிஹோத்திரம் செய்வதற்கு சிறிதளவே பசுஞ்சாண விராட்டி போதும். இன்னொரு இடுபொருள், இரண்டே இரண்டு சிட்டிகை முனை முறியாத பச்சரிசி. அக்ஷதை எனப்படும் இந்த அரிசி கைக்குத்தல் அரிசியாக இருப்பது மிகவும் சிறப்பு. ஏனென்றால் வேள்வித்தீயில் இடப்படும் பொருட்கள் அனைத்தும் எல்லா வகையிலும் முழுமையானதாக எந்தவித குறைபாடுகளும் இன்றி உயிராற்றல் கொண்டதாக இருக்க வேண்டும் என்பது வேத நியதி. அடுத்து தேவைப்படும் இடுபொருள் சுத்தமான பசு நெய். பசு நெய் மட்டுமே அக்னிஹோத்திரத்திற்கு பயன்படுத்த வேண்டும். பூமியில் கிடைக்கும் அமிர்தமான பசு நெய்யின் மருத்துவ குணம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே நம் முன்னோர்களால் அறியப்பட்ட ஒன்று. பசு நெய் இதயத்தை பலப்படுத்துகிறது, நினைவாற்றலை வளர்க்கிறது, குரல் வளத்தை கூட்டி முகப்பொலிவையும் தோலின் நிறத்தையும் மேம்படுத்துகிறது. பசு நெய்யே வாழ்வு என்கிறது ஆயுர்வேதம். ஒருமுறை அக்னிஹோத்திரம் செய்வதற்கு சில சொட்டுக்கள் பசு நெய்யே போதுமானது. இவை தவிர அக்னிஹோத்திரத்திற்கு வேள்விகளில் பயன்படுத்தப்படும் ஆல், அத்தி, அரசு, புரசு, வில்வம் போன்ற மரங்களின் காய்ந்த குச்சிகள் அதாவது சமித்துக்களையும் பயன்படுத்தலாம். மருத்துவ குணங்களை கொண்ட இவற்றை பசுஞ்சாண விராட்டியுடன் சேர்த்து பயன்படுத்தும் போது நன்மை பயக்கும் வாயுக்கள் அதிக அளவில் வெளிப்பட்டு அதிக பலன்கள் நமக்கு கிட்டுகின்றன. முன்னர் கூறியபடி ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம், ஆண், பெண், வயது, வாழ்க்கை நிலை இது போன்ற எந்தவித பேதமும் இன்றி மனிதர்கள் அனைவரும் அக்னிஹோத்திரம் செய்யலாம். ஆனால் விதிவிலக்காக எக்காரணத்தை முன்னிட்டோ நம் உடலின் எந்த பகுதியில் இருந்தாவது இரத்தம் வெளியேறும் போதும் உடல் நலம் குன்றியிருக்கும் போதும் அக்னிஹோத்திரம் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஆனால் அந்நேரங்களில் மற்றொருவர் அக்னிஹோத்திரம் செய்யும் போது அருகில் அமர்ந்திருக்கலாம். ஏனென்றால் அக்னிஹோத்திர பாத்திரத்தில் இருந்து வெளிப்படும் நறுமண புகையானது மயிர் கால்கள் மூலம் உடலின் உட்சென்று நுரையீரலை அடைந்து இரத்த நாளங்களுக்குள் புகுந்து உடல் நலம் பெறுவதை துரிதப்படுத்துகிறது. இப்போது அக்னிஹோத்திரம் செய்யும் முறையை பற்றி பார்ப்போம். உங்கள் இல்லத்தில் சுத்தமான நீங்கள் விரும்பும் எந்த ஒரு இடத்தையும் தெரிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் பகுதி வானொலி நிலைய நேரத்தை பின்பற்றி சூரிய உதய அஸ்தமனத்தை குறித்து கொண்டு அதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே அங்கு அமர்ந்து கொண்டு அரை பிரமிட் வடிவ தாமிர பாத்திரத்தை உங்கள் முன் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முன்பு சொன்ன ஆல், அத்தி, அரசு, புரசு, வில்வம் போன்ற மரத்தின் குச்சிகள் சிலவற்றை பாத்திரத்தின் உள்ளே சாரம் வைப்பது போல் அமைத்து அதன் மேல் சிறு சிறு பசுஞ்சாண விராட்டி துண்டுகளை அடுக்குங்கள். முனை முறியாத பச்சரிசி 2 சிட்டிகைகளை பசு நெய்யில் தோய்த்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கற்பூர கட்டியை கொளுத்தி விராட்டி துண்டுகள் மீது வையுங்கள். தீப்பற்றி கொண்ட சில நிமிடங்களில் நெருப்பு கனிந்து விராட்டியும் மரக்குச்சிகளும் நிதானமாக ஜுவாலையை மேலே எழுப்ப துவங்கும். ஜுவாலை குறைவாக இருந்தால் 2-3 சொட்டுக்கள் பசு நெய்யை ஜுவாலையில் இட்டுக் கொள்ளுங்கள். துல்லியமான சூரிய உதய நேரம் வந்தவுடன் சூர்யாய ஸ்வாஹா, சூர்யாய இதம் நமம், பிரஜாபதயே ஸ்வாஹா, பிரஜாபதயே இதம் நமம என்ற மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு முறையும் ஸ்வாஹா என்று சொல்லும்போது பசுனை தோய்ந்த ஒரு சிட்டிகை அரிசியை வேள்வித்தியில் இடுங்கள்.